சீனாவில் கொரோனாவின் புதிய திரிபான ஒமிக்ரான் BF7 வேகமாக பரவி வரும் நிலைகள் அந்த வகை கொரோனாவின் அறிகுறிகள் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை தற்போது பார்க்கலாம். ஒமிக்ரான் BF7 தொற்று கொரோனாவின் மற்ற திரிபுகளை காட்டிலும் அதிக வீரியம் கொண்டதுடன் அதிவேகத்தில் பரவக்கூடியது. அதாவது இந்த வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் மூலம் 10 முதல் 19 பேருக்கு பரவும் என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதற்கு முந்தைய கொரோனா திரிபுகளால் ஒருவர் மூலம் அதிகபட்சமாக 6 பேருக்கு மட்டுமே பரவும் நிலை இருந்தது. ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் ஆகிய அனைத்து தரப்பினரையும் ஒமிக்ரான் BF7 தொற்று தாக்கக்கூடியது. ஒமிக்ரான் BF7 வகை தொற்று அதிவேகத்தில் பரவி வருவதால் அதனை கட்டுப்படுத்துவது மிகவும் சவாலான பணியாகும். கொரோனாவின் மற்ற திரிபுகளைப் போலவே இந்த புதிய வகை ஒமிக்ரான் BF7 வகை தொற்றும் சுவாச மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அறிகுறிகளை கொண்டது. இந்த வகை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, சளி, சோர்வு போன்ற அறிகுறிகளும் பாதிப்புகளும் ஏற்படும். குறைவான எண்ணிக்கையில் சிலருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தி கடுமையான உடல்நலக்குறைவை BF7 தொற்று ஏற்படுத்தும். தடுப்பூசியால் ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மீறி இந்த புதிய வகை கொரோனா தொற்று பரவும் ஆற்றல் கொண்டது.